ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி குயிக் பிட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலிமா நான் போடுற எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும், உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் உடனே. ஸோ டிஎன்இபி கேங்மேன் எக்ஸாமுக்கு சிலபஸ் வைஸ் நம்ம சயின்ஸ் டாப்பிக்லேருந்து புக் வைஸ் பார்த்துட்ருக்கோம். அதோட புக் பேக் கொஸ்டின் வித் ஆன்சரோட இன்றைக்கி பார்க்க போகிறது வெப்பம் டாபிக் பார்க்க போகிறோம். வெப்ப மூலங்கள் நாலு இருக்குது. ஸோ சூரியன், எரிதல், உராய்தல், மின்சாரம். நெக்ஸ்ட்டு வெப்பம். வெப்பம் என்பது ஒரு பொருளின் வெப்பநிலையை உயர செய்து மூலக்கூறுகளை வேகமாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு வகையான ஆற்றல் என நாம் புரிந்து கொள்ளலாம். ஸோ வெப்பப்படுத்துவதற்கு முன்னு மூலக்கூறுகளோட நிலை கொடுத்துருக்காங்க ஃபோட்டோவில். வெப்பப்படுத்திய பின் மூலக்கூறுகளின் நிலை கொடுத்துருக்காங்க. வெப்பம் என்பது ஒரு பொருள் அல்ல, அது இடத்தினை ஆக்கிரமிப்பதில்லை. ஒளி, ஒளி மற்றும் மின்சாரத்தினை போல இதுவும் ஒரு வகை ஆற்றலாகும். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு வந்து ஜூல். கலோரிங்கிறதும் வெப்பத்தை அளக்க பயன்படுத்தப்படுகிறதுதான். நெக்ஸ்ட்டு வெப்பநிலை. வெப்பநிலையின் வரையறை, ஒரு பொருளின் எந்த அளவு வெப்பமாக அல்லது குளிர்ச்சியாக உள்ளது என்பதனை அளவிடும் அளவுக்கு வெப்பநிலை என்று பெயர். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். ஸோ செல்சியஸ், பாராஹீட் போன்றவை பிற அலகுகளாகும். சாதாரணமாக அறை வெப்பநிலையில் உள்ள நீரின் கொதிநிலை சுமார் 30 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கும். நீரை சூடுபடுத்தும் போது வெப்பநிலை அதிகரித்து அது 100 டிகிரி செல்சியஸில் கொதித்து நீராவியாக மாறுகிறது. நீரை குளிர்விக்கும் போது வெப்பநிலை குறையத் தொடங்கி 100 டிகிரி செல்சியஸில் படிக்கட்டியாக உறைகிறது. ஸோ குறிப்பு, 30 டிகிரி செல்சியஸ் என்பதை 30 டிகிரி செல்சியஸ் அல்லது 30 டிகிரி சென்டிகிரேட் என உச்சரிக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமால, ஆப்பிரிக்காவில் உள்ள லிபியாவில் 1922 ஒரு நாள் காற்றின் வெப்பநிலையானது 59 டிகிரி செல்சியஸ் என கணிக்கப்பட்டிருக்கிறது. அண்டார்டிகா கண்டத்தின் வெப்பநிலைதான் உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலையாக அளவிடப்படுகிறது. அது தோராயமாக -89 டிகிரி செல்சியஸ் என கணக்கிடப்படுகிறது. வெப்பநிலை நீரின் உறைநிலைக்கு குறைவாக இருக்கும் பொழுது எதிர்குறி அதாவது மைனஸ் உபயோகப்படுத்தப்படுகிறது. நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ் என கணக்கிடப்படுகிறது. நீரானது 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பனிக்கட்டியாக மாறுகிறது என்றால் -89 டிகிரி செல்சியஸ் என்பது எந்த அளவுக்கு குளிராக இருக்கும் என்பதனை சிந்தித்து பாருங்கள். நமது உடலின் சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. உடலின் சராசரி வெப்பநிலை, காற்றின் வெப்பநிலை, இதெல்லாம். காற்றின் வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ் முதல் 20 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கும் பொழுது நமது உடல் குளிர்ச்சியாக உணர்கிறது. வெப்பம் மற்றும் வெப்பநிலை. வெப்பமும் வெப்பநிலையும் ஒன்றல்ல, அவை இரு மாறுபட்ட காரணிகள். வெப்பநிலையானது ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் எவ்வளவு வேகத்தில் இயங்குகின்றன அல்லது அதிர்கின்றன என்பதனை பொறுத்தது. வெப்பமானது வெப்பநிலையை மட்டுமல்ல, ஒரு பொருளில் எவ்வளவு மூலக்கூறுகள் உள்ளன என்பதனையும் பொறுத்தது. வெப்பநிலையானது மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை குறிப்பிடும் ஓர் அளவீடு. வெப்பமானது அப்பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் மொத்த இயக்காற்றலை குறிப்பிடும் ஒரு அளவீடு. வெப்பம் பரவுதல். நீர் மட்டமும் வெப்பநிலையும் ஓர் ஒப்பீடு. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். வெப்பநிலையானது வெப்பாற்றல் பாயும் திசையை நிர்ணயிக்கிறது என்பதை நாம் அறிவோம். நீர் உயரமான பகுதியிலிருந்து தாழ்வான பகுதிக்கு பாய்வதைப் போல வெப்பாற்றலானது உயர்ந்த வெப்பநிலையில் உள்ள பொருளிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பொருளுக்கு கடத்தப்படுகிறது. நீரானது உயரமான இடத்திலிருந்து பள்ளத்தை நோக்கி பாயும். அது எந்த பக்கம் நீர் அதிகமாக உள்ளது, எந்த பக்கம் நீர் குறைவாக உள்ளது என்பதனை பொறுத்ததில்லை. அது குட்டையிலிருந்து பெரிய நீர்த்தேக்கத்துக்கும் பாயலாம் அல்லது நீர்த்தேக்கத்திலிருந்து குட்டையை நோக்கியும் பாயலாம். நீர் மட்டமே நீர் பாயும் திசையை குறிக்கிறது. ஸோ நீர் மட்டும்தான் வந்து
அதோட திசையை தீர்மானிக்கும். நீர்மட்டம் நீர்பாயும் திசையை தீர்மானிப்பது போல பொருட்களின் வெப்பநிலை வெப்ப ஆற்றல் பாயும் திசையை தீர்மானிக்கிறது. ஸோ பொருளோட வெப்பநிலை வந்து அதோட வெப்ப ஆற்றல் பாயும் திசையை தான் தீர்மானிக்கிறது. வெப்பத்தொடர்பும் வெப்பச்சமநிலையும் வெப்பநிலை வெப்பம் பாயும் திசையை தீர்மானிக்கிறது. ஸோ அதுக்கான செயல்முறை கொடுத்துருக்காங்க. வெப்பத்தினால் பொருளின் நீளத்தில் ஏற்படும் அதிகரிப்பு நீள்விரிவு என்றும் பொருளின் பருமனில் ஏற்படும் அதிகரிப்பு பரும விரிவு எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ நீள்விரிவுக்கு செயல்பாடு கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்பம் ஓர் உள்ளார்ந்த பார்வைன்ட்டு டயக்ராமோட கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். திண்மத்துக்கு, திரவத்துக்கு, வாயுக்கு. எல்லா பொருள்களும் மூலக்கூறுகளால் ஆனவை. பொருள்களில் உள்ள மூலக்கூறுகள் எப்பொழுதும் அதிர்விலோ அல்லது இயக்கத்திலோ உள்ளன. ஆனால் நம் வெற்று கண்களால் இந்த இயக்கத்தை பார்க்க இயலாது. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது மூலக்கூறுகளின் அதிர்வும் இயக்கமும் அதிகரிக்கிறது. ஸோ வெப்பப்படுத்தும் போது எப்படி இருக்கும், குளிர்விக்கும் போது எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். வெப்பப்படுத்துவதால் அப்பொருளின் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படுவதில்லை, எனவே எடையும் மாறுபடுவதில்லை. ஸோ இந்த டயக்ராம், இந்த அதிர்வு ஒரு மூலக்கூறுகளிலிருந்து அடுத்த மூலக்கூறுக்கு கடத்தப்படுவதால் வெப்பம் பரவுகிறது. ஸோ ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு கடத்தப்படும் போது அதோட வெப்பமும் பரவுதுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வெப்ப விரிவின் பயன்கள். மரச்சக்கரத்தின் மீது இரும்பு வளையத்தை பொருத்துதல், அதுக்கப்புறம் கடையாணி. மரச்சக்கரத்தின் விட்டமானது இரும்பு வளையத்தின் விட்டத்தை விட சற்று பெரியதாக இருக்கும், எனவே இரும்பு வளையத்தை மரச்சக்கரத்தின் மீது மிக எளிதாக பொருத்த இயலாது. ஸோ இதோட அது பெருசாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக அதை வந்து அட்டாச் பண்ண முடியாது. இரும்பு வளையத்தை முதலில் உயர்ந்த வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்த வேண்டும். வெப்பத்தினால் இரும்பு வளையம் விரிவடையும். இப்பொழுது எளிதாக மரச்சக்கரத்தின் மீது இரும்பு வளையத்தை பொருத்த முடியும். ஸோ அதை வெப்பப்படுத்தி விரிவடைஞ்சப்புறம் நம்ம அதை அட்டாச் பண்ணலாம். இரும்பு வளையத்தை குளிர்ந்த நீர் கொண்டு உடனடியாக குளிர்விக்கும் போது இரும்பு வளையம் உடனடியாக சுருங்குகிறது. எனவே வளையமானது மரச்சக்கரத்தின் மீது மிக இறுக்கமாக பொருந்துகிறது. நெக்ஸ்ட்டு கடையாணி. இரண்டு உலோகத் தகடுகளை ஒன்றிணைக்க கடையாணி என பயன்படுகிறது. நன்கு வெப்பப்படுத்தப்பட்ட கடையாணியை தகடுகளின் துளை வழியே பொருத்தி கடையாணியின் அடிப்பக்க முனையை சுத்தியலை கொண்டு அடித்து மறுபுறம் ஒரு புதிய தலைப்பகுதி உருவாக்கப்படுகிறது. கடையாணி குளிரும் போது சுருங்குவதால் அது இரண்டு தகடுகளையும் இறுக்கமாக பிடித்து கொள்கின்றது. ஸோ பழம் வயசு அவங்க கொடுத்துருக்காங்க. கடையாணி செந்நிறமாகும் வரை வெப்பப்படுத்தப்பட்டு உரிய இடத்தில் பொருத்தப்படுகிறது. ஸோ அது வந்து ரொம்ப ஹீட் பண்ணால் ரெட் கலரில் சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா, அது மூலிமா அது பொருத்துறாங்க. இருபுறமும் சுத்தியலால் அடிக்கப்பட்ட பின்னர் கடையாணி குளிர்விக்கப்படுகிறது. ஸோ ரெண்டையும் சுத்திய வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிர்விக்கிறாங்க. வெப்பம் குறையும் போது கடையாணி சுருங்குவதால் இரு இரும்பு தகடுகளையும் இறுக பிடித்து கொள்கிறது. ஸோ வெப்பம் குறையும் போது சுருங்கும் அந்த பொருள், அது மூலிமா ரெண்டும் இறுக பிடிச்சிக்குது. ஸோ வெப்ப விரிவுக்கு உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமால, சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருட்கள் போரோசிலிகேட் கண்ணாடியால், அதாவது பைரக்ஸ் கண்ணாடி உருவாக்கப்படுகின்றன. இந்த கண்ணாடி பொருள்களை வெப்பப்படுத்தும் பொழுது மிக மிக குறைவாகவே விரிவடைகின்றன, எனவே இவற்றில் விரிசல் ஏற்படுவதில்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு நோட் போட்டு தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா சமையலறையில்
ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருள் வந்து எந்த கண்ணாடியில் ஆனது அப்படிங்கிறது கேட்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு மின்சார கம்பிகள். மின் கம்பங்களுக்கு இடையே உள்ள மின்சார கம்பியானது கோடை காலங்களில் தொய்வாகவும் குளிர்காலங்களில் நேராகவும் இருக்கின்றன. இதற்கான காரணம் வெப்பம் அதிகமாக உள்ள போது உலோகங்கள் விரிவடைகின்றன. ஸோ வெப்பம் அதிகமாக இருக்கும்போது அது விரிவடையும், குளிர்காலங்களில் உலோகங்கள் சுருங்குகின்றன. எனவே பருவநிலைக்கு ஏற்ப மின்சார கம்பியின் நீளத்தில் ஏற்படும் மாற்றத்தை கணக்கிட்டு மின் கம்பங்களில் மின்சார கம்பியை சற்று தொய்வாக பொருத்துகின்றனர். ஸோ கோடை காலத்தில் வந்து தொய்வாக இருக்கும், குளிர்காலத்தில் வந்து நேராக இருக்கும். ஸோ அதுக்கு இதுதான் காரணம். நெக்ஸ்ட்டு நினைவில் கொள்க, நமது முதன்மை வெப்ப ஆற்றல் மூலம் சூரியனாகும் நினைவில் கொள்க, நமது முதன்மை வெப்ப ஆற்றல் மூலம் சூரியனாகும் எரிதல், உராய்வு மற்றும் மின்சாரம் போன்றவற்றின் மூலமும் நாம் வெப்ப ஆற்றலை பெறுகிறோம். பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அதில் உள்ள மூலக்கூறுகளில் இந்த அதிர்வும் இயக்கமும் அதிகரிக்கின்றன. அதோடு பொருளின் வெப்பநிலையும் உயர்கிறது. ஒரு பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றலை வெப்பம் என அழைக்கப்படுகிறது. வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல் ஆகும். இதே வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். ஒரு பொருள் எந்த அளவு வெப்பமாக அல்லது குளிர்ச்சியாக உள்ளது என்பதனை அளவிடும் அளவுக்கு வெப்பநிலை என்று பெயர். வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள இரு பொருள்கள் ஒன்றுடன் ஒன்று தொடும் பொழுது வெப்பமானது எந்த திசையில் பாய்கிறது என்பதனை அவற்றின் வெப்பநிலை நிர்ணயிக்கிறது. ஒரு பொருள் மற்றொன்றின் வெப்பநிலையை பாதிக்குமானால் அவை வெப்பத் தொடர்பில் உள்ளன எனலாம். வெப்பத்தொடர்பில் உள்ள இரு பொருள்களின் வெப்பநிலையும் சமமாக இருந்தால் அவை வெப்ப சமநிலையில் உள்ளன எனலாம். பொருட்கள் வெப்பப்படுத்தும் பொழுது விரிவடைந்து குளிர்விக்கும் பொழுது சுருக்கமடைகின்றன. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அது விரிவடைவதை அப்பொருளின் வெப்ப விரிவடைதல் என்கிறோம். ஒரு திண்மப் பொருளுக்கு குறிப்பிட்ட வடிவம் உள்ளது. எனவே அதை சூடுபடுத்தும் பொழுது அது எல்லா பக்கங்களிலும் விரிவடைகிறது. அதாவது அதன் நீளம், பரப்பளவு, கன அளவு போன்றவை விரிவடைகின்றன. ஸோ வெப்பத்திலிருந்து எது மூலமா ஆற்றல் எல்லாம் விளைவு பரவுதல் மூலங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு புக் பேக் குவஸ்டினோட ஆன்சர் பார்க்கலாம். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதிலுள்ள மூலக்கூறுகள் வேகமாக நகரத் தொடங்கும். வெப்பத்தின் அலகு ஜூல். 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் ஒன்றாக சேரும் பொழுது உருவாகும் நீரின் கொதிநிலை தி கேன்சர் ஏறக்குறைய 40 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட்டு 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு இரும்பு குண்டினை 50 டிகிரி வெப்பநிலையில் உள்ள நீர் நிரம்பிய முகவையில் போடும் பொழுது வெப்பமானது இது கேன்சர் இரும்பு குண்டிலிருந்து நீருக்கோ அல்லது நீரிலிருந்து இரும்பு குண்டிற்கோ மாறாது. நெக்ஸ்ட்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக. வெப்பம் டேஸ் பொருளிலிருந்து டேஸ் பொருளுக்கு பரவும். உயர்ந்த வெப்பநிலையில் உள்ள பொருளிலிருந்து குறைந்த பொருளுக்கு பரவும். பொருளின் சூடான நிலையானது வெப்பநிலை கொண்டு கணக்கிடப்படுகிறது. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். வெப்பப்படுத்தும் பொழுது திடப்பொருள் விரிவு மற்றும் குளிர்விக்கும் பொழுது சுருங்கும். இரண்டு பொருள்களுக்கிடையே வெப்பமாற்றம் இல்லையெனில் அவை இரண்டும் சமநிலையில் உள்ளன. நெக்ஸ்ட்டு சரிய தவற கேட்குறாங்க. வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல். இது வெப்பநிலை அதிகமான பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவான பொருளிற்கு பரவும். ஸோ இது கரெக்டு தான், ஆன்சர் சரி. நீரிலிருந்து வெப்பம் வெளியேறும் பொழுது நீராவி உருவாகும். இது தவறு. வெப்ப விரிவு என்பது பொதுவாக தீங்கானது. இது தீங்கு கிடையாது. ஸோ இது கேன்சரும் தவறு தான். போரோசிலிகேட் கண்ணாடியானது வெப்பப்படுத்தும் பொழுது அதிகம் விரிவடைகிறது. சரி, வெப்பம் மற்றும் வெப்பநிலை இரண்டும் ஒரே அலகினை பெற்றுள்ளன. இதுக்கு தவறு, ஒரே அலகு கிடையாது. நெக்ஸ்ட்டு பொருத்துக,
வெப்பம் இதுக்கு ஜூலு, வெப்பநிலை கெல்வின், வெப்ப சமநிலை வெப்பம் பரிமாற்றம் இல்லை, பனிக்கட்டி 0 டிகிரி செல்சியஸ், கொதிநீர் 100 டிகிரி செல்சியஸ். ஸோ ஒப்புமை தருக, வெப்பமு வெப்பத்துக்கு ஜூலு, வெப்பநிலைக்கு கெல்வின், பனிக்கட்டிக்கு 0 டிகிரி செல்சியஸ், கொதிநீருக்கு 100 டிகிரி செல்சியஸ். மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றல் வெப்பம், சராசரி இயக்க ஆற்றல்னா வெப்பநிலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வரவிருக்கிற எல்லா தகவல்களையும் நம்ம சேனலில் நீங்கள் உடனடியாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.